டெல்லியில் அமிர்தாவா ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு ஓயாமல் குழந்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்றத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. ஸோ ராதிகா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாக்யா கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்யா ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு மூணு பிள்ளைங்க ஆயிடுச்சு, இன்னும் கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவர் திருந்தலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ராதிகாவுக்கு வந்துட்டு அது வேற ஒரு கல்யாணம் அப்படின்றதுனால ஸோ அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. பட் ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்துட்டு அவங்க முழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு கணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இவை ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ பாக்யா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, பட் அவங்க மூடி மறைக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் ராதிகா வாயிலிருந்து தான் இது தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பாக்யா வந்துட்டு வேறு யாருக்கிட்டே சொல்லாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ செல்வி கிட்ட மட்டும் வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க பசங்ககிட்ட வளர்றதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துட்டு வர ஆரம்பிச்சிருது. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோண்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.